வணக்கம், உங்கள் மீனும் உணவகம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கட்டா மீன். இந்த மீன் வந்து கல் மாதிரி இருக்கும். இதோட ஸ்கின் இருக்குல்ல, இதை வந்து நிறைய பேர் ரிமூவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து இதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அதிகமாக சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த கட்டா மீனை உங்களுக்கு எப்படி ஈஸியாக பொறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ பண்ண போகிறேன், வாங்க போவோம். இந்த கட்டா மீனை க்ளீன் பண்ணி டைப் பண்ண ரெடி பண்ண போகிறோம். இந்த மீனை பொறுத்தவரை செதில்கள் இருக்காது, ஸ்கின்னு தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமே தவிர செதில்கள் இருக்கா பார்த்தீங்களா, அதான் இருக்குதா, எதுவுமே இருக்காது. அது மாதிரி பாருங்க, செதில்கள் இருக்காது. இதோட ஸ்கின்னு மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமே தவிர மற்றபடி மீன்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும். இதில் எப்படி இருக்கும் அதில் மீட்டு, இந்த மீனை பொறுத்தவரை நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பெரிய பீஸில் அப்படியே கோடு போட்டு சாப்பிட போகிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பீஸாக இருக்கு பார்த்தீங்களா. இதில் அப்படியே மேலே கூட்டி நாலு கோடு போட்டு போட்டுக்கிட்டா போதும். நல்லா அலசி எடுத்துக்கலாம். கழுவி வச்ச மீன் அப்படியே எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா. அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் சீரக தூள் போட்டுக்கலாம், அப்படியே ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடுக்கலையே நான் நல்லா மசாலா இறங்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். அப்படியே ஆயில் ஊற்றிக்கலாம். இது என்ன சூடாகிட்டே இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா ஒரு மாதிரி கலர் மாறுதா. அப்படியே மசாலாவில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்ச மீனை அப்படியே போட்டுடலாம். அது சத்தம் வரும், அரணும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெல்லத்தான் வேகும், ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நேராக திருப்பி வச்சுனா வேகம் வைங்க. மீன் சுட சுட ரெடி ஆயிடுச்சு, அது சுட சுட ரெடியான மீன் எடுத்துருவோண்ணா. சுட சுட எடுத்து மீன் அப்படி சூட்டோடே சாப்பிட்ருவோண்ணே, இப்படி வெந்து அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக அப்படியே மொறு மொறுனா அந்த தோல்லாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. சதையை பார்த்தீங்களா இப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. அந்த தோலோடையே சாப்பிடணும் மக்களே, தோலோடையே சாப்பிடுங்க. அதான்
அதே மாதிரி ஒரு சில நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, இந்த தலையை வந்து கீழே போட்டுருங்க, சுடுது அதான் பிடிக்க முடியல. இந்த தலையில் இருக்க டேஸ்ட்டு மீன் உடம்புல இருக்கவே சேர்ந்த அறுபத்தில அப்படியே சுட சுட சாடும்போது அப்படியே தேன் இறங்குற மாதிரி அப்படியே யாரும் சொந்தல. உங்களை பார்த்துட்டு மட்டும் இருக்காதியே, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலைனாலும் ஷேர் பண்ண சொல்லுங்க, பார்க்கட்டும், ஒரு சிலருக்கு பிடிக்கும்ல. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.